Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, in the video la nama CBSE class 9 science la chapter 10 gravitation lesson la part 8 video தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படினா 7 videos post பண்ணிருக்கேன். சோ இது அந்த வீடியோக்களுடைய continuation தான். இப்போதான் first time video watch பண்றீங்க அப்படினா சேனலை subscribe பண்ணிக்கோங்க and மறக்காம உங்க friends க்கும் share பண்ணுங்க இந்த வீடியோ ஓகேங்களா. சோ first வந்து நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா pressure in fluids அப்படினா என்ன அப்படினு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோலயே நாம pressureனா என்ன thrustனா என்ன pressure உடைய unit என்ன அப்படினு பார்த்தோம். இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா fluidல இருக்கிற pressure அத பத்தி தான் நாம என்ன பண்ண போறோம் அப்படினா படிக்க போறோம் ஓகேங்களா. So fluid na enna so pressure vandu fluid la irukra pressure paakradhukku munadi fluid na enna nu therinjikonga. So nama chemistry la namakku theriyum inda ulagathila irukra matters ah vandu nama 3 types ah categorize pannidalam. So onnu vandu pathinga appadina solid, inna onnu vandu pathinga appadina liquid, moonavathu vandu pathina gas. So idu vandu idu rendu theeyume nama enna solluvom appadina fluids அப்படினு சொல்லுவோம். ஏன் இது ரெண்டத்தையும் நாம fluids சொல்றோம் அப்படினா it is capable of flowing. ஓகேவா, it is capable to flow. அது என்ன பண்ணோம் அப்படினா flow ஒன்ஸ் நாம ஃப்ரீயா விட்டுட்டோம் அப்படினா என்ன ஆகும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு flow ஆகும் இல்லையா. சோ அதனால தான் வந்து fluids அப்படினு சொல்றோம். இப்போ ஒரு solid இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு brick இருக்கு அப்படினா அத நீங்க வந்து ஒரு டேபிள் மேல வச்சீங்க அப்படினா அந்த brick உடைய weight வந்து அந்த டேபிள் மேல சம் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அதே மாதிரி இப்போ ஒரு கண்டெய்னர்ல நீங்க ஏதோ ஒரு liquid வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு டப்ல டப் ஃபுல்லா தண்ணி இருக்குன்னு வெச்சுக்கோங்களா. அந்த தண்ணியில நீங்க ஒரு liquid வச்சிருக்கீங்க அப்படினா அந்த liquid என்ன பண்ணும் அப்படினா அந்த டப்ல இருக்கிற டப்போட வால்ல outward directionல என்ன பண்ணும் அப்படினா எல்லா directionலயுமே வந்து ஒரு ஃபோர்ஸ் exert பண்ணோம் ஓகேங்களா. சோ இப்போ ஒரு டப் இருக்கு அப்படினா ஒரு டப் இருக்கு அப்படினா இதல liquid இருக்கு அப்படினா அந்த liquid என்ன பண்ணோம் அப்படினா அந்த wall-ல எல்லா directionலயுமே என்ன பண்ணோம் அப்படினா force exert பண்ணோம் ஓகேவா. சோ இது வந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது. அதுக்கு அடுத்து இப்போ pressure in fluids-ல நாம படிக்க போற முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படினு பாத்தீங்கனா buoyancy. buoyancy பத்தி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம டென்சிட்டினா என்ன அப்படினு படிச்சுக்கலாம். சோ டென்சிட்டினா என்ன அப்படினா இப்போ ஒரு ரெண்டு கண்டெய்னர் இருக்குன்னு வெச்சுக்கோங்களா. ரெண்டு கண்டெய்னர் இருக்கு. இப்போ அந்த ரெண்டு கண்டெய்னர்லயுமே வந்து பாத்தீங்க அப்படினா ரெண்டு கண்டெய்னர்லயுமே வந்து பாத்தீங்க அப்படினா இப்போ இந்த கண்டெய்னரோட வால்யூம் வந்து 1 மீட்டர் கியூப், இந்த கண்டெய்னரோட வால்யூம் வந்து 1 மீட்டர் கியூப். இப்போ அந்த கண்டெய்னர் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படினா வாட்டர் இருக்கு. இந்த கண்டெய்னர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கனா காட்டன் இருக்கு ஓகேவா. சோ இப்போ இந்த கண்டெய்னரை நான் அப்படியே எடுத்து இதோட மாஸ் என்ன அப்படினு கால்குலேட் பண்ண போறேன். இந்த கண்டெய்னரை நான் எடுத்து மாஸ் என்னன்னு கால்குலேட் பண்ண போறேன். சோ நல்லா கவனிங்க, ரெண்டுமே வந்து ஒரே ஷேப் ஒரே சைஸ் இருக்கிற கண்டெய்னர், ஆனா உள்ள இருக்கிற மெட்டீரியல் வேற. ஒரு மெட்டீரியல்ல வந்து வாட்டர் இருக்கு, இன்னொரு மெட்டீரியல்ல காட்டன் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்குமே எடுத்து நான் மாஸ் கண்டுபிடிச்சேன் அப்படினா நமக்கு தெரியும் கண்டிப்பா வாட்டரோட மாஸ் வந்து அதிகமா இருக்கும், காட்டனோட மாஸ் வந்து கம்மியா இருக்கும். இதுவே காட்டனை நான் எடுத்துட்டு காட்டனுக்கு பதிலா நான் அது ஃபுல்லா அந்த செகண்ட் கண்டெய்னர் ஃபுல்லா நான் சாண்ட் ஃபில் பண்ணி நான் அதோட மாஸ் கண்டுபிடிச்சேன் அப்படினா கண்டிப்பா வாட்டரை விட சாண்டோட மாஸ் வந்து பாத்தீங்க அப்படினா அதிகமா இருக்கும். சோ இதுக்கு என்ன ரீசன் அப்படினா வாட்டர்ல ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிகல்க்கும் இன்னொரு ஃப்ளூயிட் பார்ட்டிகல்க்கும் நடுவுல இருக்கிற கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அத தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படினா டென்சிட்டி கம்மியா இருக்குறது அப்படினு சொல்றோம். அதே மாதிரி காட்டன்ல அதைவிட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். சோ அதனால தான் காட்டன் வந்து லைட்டா இருக்கும். சாண்ட் வந்து பாத்தீங்கனா ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கனா இன்டர் மாலிகுலர் கேப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு பார்ட்டிகலோ இன்னொரு பார்ட்டிகலோ டைட்டா பேக் ஆயிருக்கும். சோ அதனால தான் சாண்டோட மாஸ் வந்து அதிகமா இருக்கு ஓகேவா. சோ ஒரு பர்టిక్యులர் வால்யூமுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் உடைய மாஸ் எவ்வளவு அததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா
டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஒரு ரூமில் நாலு பேர் இருந்தால் எப்படி இருக்கும், அதே ரூமில் 40 பேர் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம டென்சிட்டி. இப்போ ஒரே ரூம் நாலு பேர் இருக்கும்போது பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும், 40 பேர் இருக்கும்போது அந்த ரூமே ஒரு டென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டென்சிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா மாஸ் பை வால்யூம். ஓகேவா? ஸோ இதோட யூனிட் வந்து கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப். மாஸோடைய யூனிட் வந்து கிலோகிராம், வால்யூமோடைய யூனிட் வந்து மீட்டர் க்யூப். ஸோ இப்போ டென்சிட்டினா என்ன அப்படின்னா, டெஃபினேஷன் கேட்டிங்க அப்படின்னா டென்சிட்டின்றது மாஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ், மாஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் பர் யூனிட் வால்யூம், மாஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் பர் யூனிட் வால்யூம் இஸ் கால்டு டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட யூனிட் வந்து கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப். வாட்டருடைய டென்சிட்டி என்ன அப்படின்னா த டென்சிட்டி ஆஃப் வாட்டர், டென்சிட்டியாக ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டருடைய டென்சிட்டி என்ன அப்படின்னா 1000 கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப். ஓகேவா? வாட்டருடைய டென்சிட்டி வந்து 1000 கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப். இப்போ அதே மாதிரி கோல்டு, இப்போ ஒன்றும் இல்லைப்பா, இப்போ ஒரு கியூபிக் பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கியூபிக் பாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கியூபிக் பாக்ஸ் இருக்குது. இதோடைய லென்த் 1 மீட்டர், பிரெத் 1 மீட்டர், ஹைட் 1 மீட்டர், இது மூணுமே வந்து 1 மீட்டர். அப்போ இதோடைய வால்யூம் வந்து லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அப்போ வந்து 1 × 1 × 1னா 1 மீட்டர் க்யூப். இந்த 1 மீட்டர் க்யூப் வால்யூம் ஃபுல்லாக நீங்கள் வாட்டரை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அந்த வாட்டருடைய வெயிட் வந்து 1000 kg இருக்கும். அதாவது 1 மீட்டர் க்யூப் வால்யூம், ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ மாஸ் இருக்குது, அதுதான் வந்து நம்ம டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவே வந்து இது ஃபுல்லாக அயனை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும், காட்டனை ஃபில் பண்ணிங்கன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும், காட்டனை ஃபில் பண்ணிங்கன்னா டென்சிட்டி கம்மியாக இருக்கும், ஏர் ஃபில் பண்ணிங்கன்னா டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அயனுடைய டென்சிட்டி என்ன அப்படின்றத எனக்கு கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அயனுடைய டென்சிட்டி என்ன அண்டு அயனுடைய டென்சிட்டி என்ன அப்படின்றத தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏரோடைய டென்சிட்டி என்ன, ஓகேவா, இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப். இப்போ 1 மீட்டர் க்யூப் வால்யூம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ வாட்டர் வந்து 1000 kg இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ அதே மாதிரி அயனோட டென்சிட்டி என்ன இருக்கும், ஏரோடைய டென்சிட்டி என்ன இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ டென்சிட்டி பற்றி படித்தாச்சு. இப்போது நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா பியான்சி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு படிக்க போகிறோம். பியான்சி ஃபோர்ஸ், பியான்சி ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு படிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஒரு ரப்பர் பால் இருக்குது. ஓகேவா? ஒரு ரப்பர் பால் இருக்குது. இப்போ அதே சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஷேப் அதே சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயன் பால் இருக்குது. ஓகேவா? ஒரு ரப்பர் பால் இருக்குது, அதே ஷேப் ஒரு அதே சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயன் பால் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு டப்பில் போடுறீங்க. ஓகேவா? ஒரு டப்பில் வாட்டர் ஃபுல்லாக இருக்குது, அந்த டப்பில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரப்பர் பால் வந்து என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகும், அயன் பால் வந்து உள்ளே சிங்க் ஆகிடும். இதுக்கு என்ன ரீசன் யாராவது யோசிச்சுருக்கீங்களா இன்றைக்கினா? ஸோ அதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம், ரப்பர் பால் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும், அயன் பால் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும், அதனால் ரப்பர் பால் வந்து உள்ளே போக மாட்டேங்குது, ஆனால் அயன் பால் வந்து உள்ளே போயிடுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இருந்தது அப்படின்னா வெயிட் வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குது அப்படின்னா, இப்போ கப்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல டன் அளவுக்கு வெயிட் இருக்கும், அதுவும் இரும்பால் தான் செஞ்சுருக்கோம், ஆனால் அது மிதக்குது, எப்படி மிதக்குது? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம், அவ்வளோ பெரிய கப்பல் வந்து மிதக்குது, ஆனால் நீங்கள் ஒரு தண்ணியில் ஒரு காயின் தூக்கி போட்டிங்கன்னா அந்த காயின் வந்து உள்ளே போயிடும், அந்த தண்ணியில் ஒரு ஆணி தூக்கி போட்டிங்கன்னா அந்த ஆணி உள்ளே போயிடும். ஆனால் இதுவே வந்து ரப்பர் பால் மிதக்குது, அவ்வளோ பெரிய கப்பல் மிதக்குது. ஸோ இது எதனால் மிதக்குது, இதுக்கு என்ன ரீசன்? அதே மாதிரி கிணறு இருக்கு இல்லையா, கிணறுலேருந்து பக்கெட்டில் தண்ணி எடுத்தவங்களுக்குலாம் தெரியும், அந்த பக்கெட் வந்து அந்த
தண்ணி உள்ளே போயிட்டு நம்ம அதிலேருந்து இழுக்கும்போது நம்மளால் ஃப்ரீயாக இழுக்க முடியும். ஒன்ஸ் வந்து அந்த தண்ணிக்கு மேலே அந்த பக்கெட் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இழுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தண்ணியில் ஸ்விம்மிங் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சு நீங்கள் தண்ணியில் ஸ்விம்மிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த தண்ணியில் நீங்கள் ஸ்விம் பண்ணும்போது உங்களுடைய வெயிட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன ரீசன் அப்படின்னா இந்த பியான்சி ஃபோர்ஸ் தான் காரணம். ஓகேவா, ஸோ பியான்சி ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ரப்பர் பால் இருக்கு இல்லையா, இப்போ அந்த ரப்பர் பாலை நீங்கள் அப்படி கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹாலோவாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டீல் பால் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ளே வந்து ஃபுல்லாகவே என்னவாக இருக்கும், சாலிடாக இருக்கும். அதே மாதிரி ரப்பர் பாலில் மாலிகூல்ஸ்லாம் வந்து ரொம்ப கேப் விட்டு இருக்கும், பட் அயன் பாலில் வந்து உள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ்லாம் ரொம்ப க்ளோஸ்லி பேக்குடாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகுது, இது வந்து உள்ளே போயிடுது. இப்போ ஒரு டப்பில் டப்பு நிறையா தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதில் ஒரு ரப்பர் பால் இருக்குது அப்படின்னா இந்த ரப்பர் பால் மேலே ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ஒரு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா அந்த ரப்பர் பால் மேலே ஆக்ட் ஆகிற கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த வாட்டர் வந்து அதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸை வந்து மேலே கொடுக்கும், அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பியான்சி ஃபோர்ஸ். இது வந்து இந்த ரப்பர் பாலுக்கு கீழே ஆக்ட் ஆகிற கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் கிடையாது, பட் வாட்டரும் என்ன பண்ணும், சம் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பியாண்ட் ஃபோர்ஸ் ஆர் பியான்சி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாட்டரை விட டென்சிட்டி கம்மியான இருக்கிற பொருளை நீங்கள் இங்கே போட்டிங்க அப்படின்னா இந்த பொருள் மேலே ஆக்ட் ஆகிற கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை விட பயான்சி ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா, அந்த பொருள் மேலே ஆக்ட் ஆகிற அதாவது வாட்டரோடைய டென்சிட்டியை விட நீங்கள் போடுற ஆப்ஜெக்டோடைய டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா பயான்சி ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து மிதக்கும், அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகும். இதுவே வாட்டருடைய டென்சிட்டியை விட அதிகமான டென்சிட்டி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் போடுறீங்க, ஓகேவா, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அது வந்து கம்மியாக இருக்குது, டென்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா பயான்சி ஃபோர்ஸை விட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே போகிறதுக்கும் மிதக்கிறதுக்கும் இருக்கிற கான்செப்ட். ஆனால் வந்து கப்பல்லாம் எதனால் மிதக்குது, கப்பல் ஆக்சுவலாக அயனோடைய டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் வாட்டரில் கப்பல் மிதக்குது. எப்படி மிதக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கப்பலுடைய ஷேப் பார்த்துருக்கீங்களா, கப்பலுடைய ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் இது உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் வந்து ஃபில் ஆகிருக்கும். இப்போ அந்த கப்பலுடைய அந்த ஸ்டீல் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ஸ்டீலை நம்ம ஷீட்டாக மாற்றி ஒரு கண்டெய்னர் ஷேப்பில், அதாவது உள்ளே ஏர் இருக்கிற கண்டெய்னர் ஷேப்பில் நாம் அதை மாற்றும்போது கப்பலுடைய டென்சிட்டி வந்து நம்ம அந்த ஆவரேஜ் டென்சிட்டியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த கப்பலுடைய டென்சிட்டி வந்து எதுக்கு ரெடியூஸ் ஆகுது, வாட்டருடைய டென்சிட்டியை விட கம்மியாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கப்பல் மிதக்குது. ஓகேவா, ஸோ அதனால் அதாவது ஷீட் கப்பல் வந்து கப்பலில் இருக்கிற இரும்பு பார்ட் அது எல்லாமே ஷீட் ஃபார்மில் இருக்கும், இதுவே வந்து இந்த காயினில் இருக்கிறதுலாம் சாலிடாக இருக்கும். அதனால தான் வந்து இதெல்லாம் என்ன பண்ணுது, காயினோ நெயிலோ வந்து உள்ளே போயிடுது, ஆனால் இது வந்து மிதக்குது. ஓகேவா, ஸோ அங்கே பாருங்கள், ஹாவ் யூ எவர் ஹேட் ய ஸ்விம் இன் ய ஃபுல் அண்ட் ஃபெல்ட் லைட்டர், ஹாவ் யூ எவர் ட்ரான் ஃப்ரம் த வெல் அண்ட் ஃபெல்ட் தட் பக்கெட் ஆஃப் வாட்டர் இஸ் ஹெவியர், வாட் இஸ் அவுட் ஆஃப் த வாட்டர் வென் இட் இஸ் அவுட் ஆஃப் த வாட்டர், அதாவது அந்த பக்கெட் வெளியில் வரும்போது வாட்டருக்கு மேலே வந்ததுன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஹாவ் யூ எவர் வண்டர் வை அ ஷிப் மேட் ஆஃப் அயன் அண்ட் ஸ்டீல் டஸ் நாட் சிங்க் இன் எ சி வாட்டர், பட் வைல் த சேம் அமௌண்ட் ஆஃப் அயன் அண்ட் ஸ்டீல் இன் த ஃபார்ம் ஆஃப் ஷீட் வுட் சிங்க், தீஸ் கொஷின்ஸ் கேன் பி ஆன்சர்ட் பை டேக்கிங்
பயான்சி இன்டூ கன்சிடரேஷன். ஸோ பயான்சினா என்ன அப்படின்றது, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு காலி டப் எடுத்துக்கிட்டு அந்த டப் நிறைய தண்ணி ஊற்றிட்டு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்து புஷ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து கண்டிப்பாக உள்ளே போகாது, ஓகேவா? பிளாஸ்டிக் பாட்டில் உள்ளே போகாது. ஈவன் வந்து நீங்கள் ஒரு ரப்பர் பால் வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வீட்டில் ஒரு பக்கெட் நிறையா தண்ணி பிடிச்சி அதில் ரப்பர் பாலை வச்சு ரப்பர் பாலை போட்டிங்கன்னா ரப்பர் பால் உள்ளே மிதக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த ரப்பர் பாலை ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து உள்ளே எடுத்துகிட்டு போய் அடியில் வச்சுட்டு வந்துட்டு அந்த வாலியோட பாட்டமில் நீங்கள் வச்சு மறுபடியும் கை எடுத்தீங்கனாலும் டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா ரப்பர் பால் வந்து மேலே போயிடும். அப்போ இங்கே பாருங்கள், த ஃபோர்ஸ் டியூ டு கிராவிடேஷ்னல் அட்ராக்ஷன் ஆஃப் த எர்த் ஆக்ட்ஸ் ஆன் த பாட்டில் இன் த டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன். அப்போ அந்த பாட்டில் மேலே இருக்கிற கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷன் டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ பாட்டில் இஸ் புல்டு டவுன்வர்ட்ஸ், அதனால் பாட்டில் வந்து கீழே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். பட் த வாட்டர் எக்ஸர்ட்ஸ் அண்ட் அப்வேர்ட் ஃபோர்ஸ் ஆன் த பாட்டில். அதே மாதிரி வாட்டரும் வந்து அப்வேர்ட் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து வி ஹவ் லேர்ன் தட் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபோர்ஸ் டியூ டு கிராவிடேஷ்னல் அட்ராக்ஷன் ஆஃப் த எர்த். வென் த பாட்டில் இஸ் இம்மர்ஸ் த அப்வேர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த வாட்டர் ஆன் த பாட்டில் இஸ் கிரேட்டர் தென் த வெயிட், தேர்ஃபோர் இட் ரைசஸ் அப் வென் ரிலீஸ். ஆக்சுவலாக இப்போ ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு டப்பில் ஸோ அந்த மாதிரி ஒரு டப்பில் வாட்டர் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, இதில் நீங்கள் ஒரு பாலை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது மேலே ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் தான் நம்ம வெயிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா வந்து வெயிட்ன்றது என்ன, ஒரு ஆப்ஜெக்டோடைய வெயிட் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதே மாதிரி இந்த வாட்டர் வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது, அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பயான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அது புக்கில் இன்னும் வரல, அதுக்கு அடுத்தது தான் வருது பாருங்கள். ஸோ அந்த பாட்டில் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸை விட அந்த வாட்டர் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பாட்டில் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸை விட வாட்டர் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. வாட்டர் எக்ஸர்ட் பண்ணுற அப்வேர்ட் ஃபோர்ஸ், பாட்டில் எக்ஸர்ட் பண்ணுற டவுன்வேர்ட் ஃபோர்ஸை விட வாட்டர் எக்ஸர்ட் பண்ணுற அப்வேர்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் பாட்டில் மிதக்குது, ஓகேவா? ஸோ டு கீப் த பாட்டில் கம்ப்ளீட்லி இம்மர்ஸ்ட், the upward force on the bottle due to water must be balanced. This can be achieved by externally applied force acting downwards. ஸோ நாம் என்ன பண்ணலாம், எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்து மேபி வந்து நம்ம அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அடியில் என்ன பண்ணலாம் வைக்க முடியும். பட் நம்ம அந்த ஃபோர்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து பயான் ஃபோர்ஸ் அதிகமாகி என்ன ஆகுது, பாட்டில் வந்து மேலே வருது. This force must be equal to the difference between the upward force and the weight of the bottle. So, இப்போ இந்த weight வந்து ஒரு WG-னு வச்சுக்கோங்களேன், இந்த பயான் ஃபோர்ஸ் வந்து FB-னு வச்சுக்கோங்களேன். இந்த பயான் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், இந்த weight of the force வந்து weight of the object வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த ஆப்ஜெக்ட் மிதக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் உள்ளே போனோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் நடுவில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இன் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸை நம்ம எக்ஸ்டர்னலாக இது மேலே கொடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே போகும், ஓகேவா? ஸோ திஸ் கேன் பி அச்சீவ்டு பை அன் எக்ஸ்டர்னல் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். திஸ் ஃபோர்ஸ் மஸ்ட் பி அட்லீஸ்ட் ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அப்வேர்ட் ஃபோர்ஸ் அண்ட் த வெயிட் ஆஃப் த பாட்டில். த அப்வேர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த வாட்டர் ஆன் த பாட்டில் இஸ் நோன் அஸ் அப் த்ரஸ்ட் ஆர் பயான் ஃபோர்ஸ். இன்ஃபேக்ட் ஆல் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சி வென் தே ஆர் இம்மர்ஸ்டு இன் எ ஃப்ளூயிட். ஸோ எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் தண்ணியில் இம்மர்ஸ் பண்ணினாலும் முழுக வச்சிங்கனாலும் அது மேலே வந்து பயான்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். பயான்சி ஃபோர்ஸ் அல்வேஸ் ஆக்ட்ஸ் அப்வேர்ட், எப்பயுமே வந்து அப்வேர்டில் தான் ஆக்ட் ஆகும். அந்த மேக்னிடியூட் ஆஃப் பயான்சி ஃபோர்ஸ், அந்த பயான்சி ஃபோர்ஸோடைய அளவு வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோடைய டென்சிட்டியை பொறுத்து இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாட்டருடைய டென்சிட்டியை விட அது மேலே இருக்கிற பொருளோட டென்சிட்டி கம்மியாக இருந்ததுன்னா அந்த பொருள் மிதக்கும், அதோட பொருளோட டென்சிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து உள்ளே போயிடும். ஸோ அப்போ நம்ம டென்சிட்டியை குறைக்கிறதுக்காக தான் அந்த ஆப்ஜெக்டோடைய ஷேப் பண்ணாமல் மாற்றி கப்பல்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க, ஓகேவா? So take a beaker filled with water. Why object float or sink when placed on the surface of water? So இதுவுமே நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணத்தான்.
take a beaker filled with water, take an iron nail and place it on the surface of the water, observe what happens. So, ஒரு இரும்பு ஆணி எடுத்து உள்ளே போட்டிங்க அப்படின்னா உள்ளே போயிடுது. இதுவே வந்து the nail sinks, the force due to the gravitational attraction of the earth on the iron nail pulls it downwards. There is an upthrust of water on the nail which pushes it upwards, but the downward force on the nail is greater than the upward thrust of the water on the nail, so it sinks. So அது மேலே இது இந்த நெயில் போட்டாலும் அப்வர்ட் பயாண்ட் ஃபோர்ஸ் இருக்குது, இருந்தாலும் அந்த ஃபோர்ஸை விட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதால நெயில் வந்து என்ன ஆகுது, உள்ளே மூழ்கிடுது. இதே இன்னொரு ஆக்டிவிட்டி சொல்கிறாங்க, take a beaker filled with water, take an iron nail and take a piece of cork and an iron nail of equal mass, place them on the surface of the water, observe what happens. So என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதே மாஸ் இருக்கிற ஒரு பொருள், அதே வெயிட், அதாவது இந்த ஆணியோடைய வெயிட் இருக்கிற அதே ஒரு கார்க் எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கார்க் மிதக்குது, அயான் நெயில் உள்ளே போகுது. ஈவன் வந்து இது ரெண்டுத்துக்குமே ஒரே மாஸ் இருந்தாலும் இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள் இது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது, அப்போ இதோட வால்யூம் அதிகமாக இருக்குது, இதோட வால்யூம் கம்மியாக இருக்குது, அப்போ இதோட வால்யூம் அதிகமாக இதோட டென்சிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்போ வாட்டரோடைய டென்சிட்டியை விட இந்த இதோட டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதால இது மிதக்குது, இதோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதால இது என்ன பண்ணுது, உள்ளே போகுது. அப்போ இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா டென்சிட்டி தான். ஸோ அங்கே கீழே பாருங்கள், த கார்க் ஃப்ளோட்ஸ் வைல் த நெயில் சிங்ஸ், அதாவது கார்க் வந்து மிதக்குது, நெயில் வந்து சிங்க் ஆகுது, பிகாஸ் த டிஃப்ரென்ஸ் இன் தயர் டென்சிட்டிஸ், த டென்சிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் மாஸ் பர் யூனிட் வால்யூம். நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் டென்சிட்டிலாம் டீட்டெயிலாக. ஸோ டென்சிட்டியோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா மாஸ் பர் யூனிட் வால்யூம், த டென்சிட்டி ஆஃப் கார்க் இஸ் லெஸ் தென் இட்ஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டர், திஸ் மீன்ஸ் த அப்த்ரஸ்ட் ஆஃப் வாட்டர் ஆன் த கார்க் இஸ் கிரேட்டர் தென் த weight of the கார்க், அதாவது அந்த கார்க்கோடைய கார்க் மேலே ஆக்ட் ஆகிற அப் அந்த அப்த்ரஸ்ட் வந்து கார்க்கோடைய வெயிட்டை விட அதிகமாகுது. Density of iron nail is more than the density of water. This means that upthrust of the water on the nail is less than the weight of the nail, so it sinks. அதாவது கார்க் வந்து மூழ்கும்போது அந்த அப்த்ரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, வாட்டர் கொடுக்குற பயான்சி ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, ஏன்னா வாட்டரை விட கார்க்கு டென்சிட்டி கம்மி. நெயில் வந்து வாட்டரோட சர்ஃபேஸில் இருக்கும்போது நெயிலோடைய டென்சிட்டி வாட்டரை விட அதிகமாக இருக்கிறதால அப்த்ரஸ்ட் வந்து கம்மியாகுது, அதோடைய வெயிட்னால் வர கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அதிகமாகுது, அதனால தான் அது என்ன பண்ணுது, உள்ளே போயிடுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படின்னா என்னென்னு படிக்க போகிறோம். ஸோ ஆர்கிமிடிஸ் அப்படின்றவர் யார் அப்படின்னா ஒரு கிரீக் சயின்டிஸ்ட். ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு டப் வாட்டர் டப்பில் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா குளிச்சிக்கிட்டு இருந்தார். அந்த வாட்டர் டப்பில் இவர் வந்து உள்ளே அந்த வாட்டர் டப் உள்ள முழுகும்போது தண்ணி வந்து வெளியில் போகுது. ஸோ அதை வந்து அவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் ஏதோ ஒன்றை கண்டுபிடிச்ச மாதிரி யுரேகா யுரேகா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ஓடுறாரு. ஸோ அவர் வந்து அந்த கண்டுபிடிச்ச அந்த இதுதான் வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இதுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சப்மரைன் ஒர்க் பண்ணுறது, கப்பல் வந்து மிதக்கிறது, லாக்டோமீட்டர்ஸ் ஒர்க் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டென்சிட்டி வேரியேஷன் அதே மாதிரி வந்து இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சது, இது பண்ண முடிஞ்சது. ஸோ அப்போ ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பக்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆர் ஒரு டப் இருக்குது, ஒரு இந்த மாதிரி ஒரு கியூபாய்டல் ஷேப்பில் ஒரு டப் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபில்லாக இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பிரிக்கை போடுறேன், இதில் நான் ஒரு பிரிக்கை நான் இந்த பிரிக்கை நான் எடுத்துகிட்டு வந்து இது உள்ளே போட்டேன் அப்படின்னா
இந்த பிரிக்கு இருக்கு இல்லையா, இந்த பிரிக்கு உள்ளே முழுகிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னாகும், இது ஃபுல்லாக வாட்டர் இருந்ததுன்னா அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே ஒரு பைப் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதிலிருந்து வெளியில் வர வாட்டரை நான் என்ன பண்ணுறேன், இங்கே பிடிச்சிக்கிறேன். இந்த வாட்டருடைய வால்யூமும் இந்த உள்ளே நான் ப்ரெஸ் பண்ண இல்லையா அந்த ஆப்ஜெக்டோடைய வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ வால்யூம் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே இம்மர்ஸ் ஆகுதோ அதே அளவு வாட்டர் வெளியில் வருது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல். இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு டப் இருக்குது, அகைன் ஒரு பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட்டில் வந்து வாட்டர் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு பொருள் வந்து பார்ஷியலாக சப்மர்ஜ் ஆகிருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், பார்ஷியலானா பாதி முழுகிருக்கு பாதி முழுகில்ல. இந்த பொருள் வந்து எந்த அளவுக்கு சப்மர்ஜ் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு இந்த பொருள் மேலே அப்வர்ட் பயான்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த பொருள் வந்து இது ரெண்டு மாதிரியுமே சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம். அந்த பொருள் வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ வெயிட் வந்து சப்மர்ஜ் ஆகிருக்கோ அதுக்கு ஈக்குவலாக பயான்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். புரியுதா? அந்த பொருள் வந்து எந்த அளவுக்கு சப்மர்ஜ் ஆகிருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மேலே பயான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல்னால் இங்கே இருக்குது பாருங்கள், வென் யர் பாடி இஸ் இம்மர்ஸ்டு ஃபுல்லி ஆர் பார்ஷியலி இன் யர் ஃப்ளூயிட், இட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் அப்வர்ட் ஃபோர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட் பை இட்ஸ். ஸோ ஒரு ஒரு பாடி வந்து இம்மர்ஸ்டு ஃபுல்லி ஆர் பார்ஷியலி, ஃபுல்லாக முழுகியிருந்தாலும் சரி பார்ஷியலாக முழுகியிருந்தாலும் சரி அது மேலே ஆக்ட் ஆகிற அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு பை இட். அது எந்த எவ்வளோ வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிடை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த இதோட இந்த இதால் எவ்வளோ ஃப்ளூயிட் வந்து நமக்கு வெயிட் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கோ அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்குது, பட் இதெல்லாம் அந்த அளவுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல்னால் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேக் எ பீஸ் ஆஃப் ஸ்டோன் அண்ட் டை இட் இன்னும் ஒன் எண்ட் ஆஃப் ரப்பர் ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ப்ரிங் பேலன்ஸ், சஸ்பெண்ட் த ஸ்டோன் பை ஹோல்டிங் த பேலன்ஸ் ஆர் ஸ்ட்ரிங் ஷோன் இன் ஃபிகர், நோட் த எலாங்கேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் அண்ட் ரீடிங் த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் டியூ டு த வெயிட் ஆஃப் த ஸ்டோன், நவு ஸ்லோலி டிப் த ஸ்டோன் இன் டு த வாட்டர் இன் எ கண்டெய்னர் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இது இருக்குது வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு ஸ்டோனை கல்லில் கட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே முழுக சொல்கிறாங்க, முழுக வைக்க சொல்கிறாங்க. ஸோ எலாங்கேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங், அதாவது அந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர் த ஸ்ட்ரிங் ஆர் த ரீடிங் ஆஃப் த பேலன்ஸ் டிக்ரீசஸ் ஆஸ் த ஸ்டோன் இஸ் கிராஜுவலி லோயர்ட் இன் த வாட்டர். அந்த அதாவது ஒரு இது இருக்குது, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு பக்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் ஒரு ஸ்டோனை கட்டி இது வந்து ரப்பர்னு வச்சுக்கோங்க, ஆர் இதை வந்து ஒரு ஸ்ப்ரிங்கில் இப்படி இப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து அந்த ஸ்டோனை நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக உள்ளே போகும், சம் டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறமா அது அப்படியே நின்றுடும், அதுக்கு மேலே என்ன ஆகாது அப்படின்னா போகாது. ஏன் அப்படின்னா இது உள்ளே போக போக இது சம் வெயிட்டை என்ன பண்ணுது டிஸ்பிளேஸ் பண்ணுது, அந்த அளவுக்கு இந்த ஸ்டோன் மேலே பயான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ தானே சொன்னேன்னா ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபலில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ வெயிட் ஆஃப் ஃப்ளூயிடை டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு பயான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் உள்ளே வர வர அது மேலே ஆக்ட் ஆகிற பயான் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அந்த ஸ்டோன் வந்து ஒரு ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸோ இல்லை ரப்பர்லேயோ கட்டியிருந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு நின்றுடும். ஸோ யூ வில் ஃபைண்ட் த எலாங்கேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் ரீடிங் த பேலன்ஸ் டிக்ரீசஸ் அஸ் த ஸ்டோன் இஸ் கிராஜுவலி லோயர்ட் இன் த வாட்டர், ஸோ தேர் இஸ் நோ ஃபர்தர் சேஞ்ச் அப்சர்வ்ட் இன் த ஸ்டோன் ஒன்லி கெட்ஸ் ஃபுல்லி இம்மர்ஸ்ட். ஸோ அது வந்து ஃபுல்லாக வந்து இம்மர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது, அந்த ஸ்டோன் வந்து அதுக்கு மேலே உள்ளே போகாது. ஏன்னா அதே அளவுக்கு பயான் ஃபோர்ஸ் வந்து அது மேலே என்ன ஆகுது ஆக்ட் ஆகுது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சாலே போதும். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இப்போ இதுதான் வந்து பக்கெட்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒன்ஸ் வந்து இந்த ஸ்டோன் வந்து ஃபுல்லாக உள்ளே முழுகிடுச்சுனாலே அதே அளவு அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலான பயான் ஃபோர்ஸ் அதுக்கு மேலே என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுது. அதனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதுக்கு மேலே என்ன ஆகாது, உள்ளே போகாது. இதுதான் வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், ஓகேவா. ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. இது எந்த அளவுக்கு வெயிட் உள்ளே போதோ அதே அளவுக்கு பயான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலான பயான் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆனால் அது ஏன் உள்ளே போகும், போகாது இல்லையா. ஸோ அப்போ அது கண்டிப்பாக உள்ளே போகாது. ஈவன் வந்து நீங்கள் அதை ஸ்ப்ரிங்லேயே அட்டாச் பண்ணியிருந்தாலும் அது என்ன ஆகாது, எலாங்கேட் ஆகி உள்ளே போகாது. ஏன்னா அதுக்கு ஈக்குவலான பயான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. So we know the elongation produced in the string or the spring balance is due to the weight of the stone. Since the extension decreases once the stone is lowered in the water, அதாவது அந்த ஸ்டோன் வந்து ஸ்ட்ரிங் வந்து எலாங்கேஷன் ஆகிறதுக்கு, அதாவது அந்த ஸ்ப்ரிங் ஆர் அந்த ரப்பர் ஸ்ட்ரிங் அது வந்து எலாங்கேட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் வந்து தண்ணி உள்ளே போகுது அப்படின்னா அது உள்ளே போக போக அதுக்கு ஈக்குவலான அந்த எவ்வளோ வெயிட் உள்ளே போதோ அதுக்கு ஈக்குவலான பயான் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ அதாங்க சொல்கிறாங்க பாருங்கள், சின்ஸ் த எக்ஸ்டென்ஷன் டிக்ரீசஸ் ஒன் த ஸ்டோன் இஸ் லோயர்ட் இன் வாட்டர். ஸோ அப்போ ஸ்டோன் வந்து கீழே உள்ளே போச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஏன் டிக்ரீஸ் ஆகுது, இட் மீன்ஸ் சம் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் ஸ்டோன் இன் த அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ அப்வர்ட் டைரக்ஷனில் சம் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஆஸ் அ ரிசல்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் த ஸ்ட்ரிங் டிக்ரீசஸ், ஹென்ஸ் த எலாங்கேஷன் ஆல்சோ டிக்ரீசஸ். அப்போ அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, உள்ளே போக போக அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக எலாங்கேஷன் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம பயான்சி அப்படின்னு இதுக்கு முன்னாடியே படிச்சிட்டோம். ஸோ இதில் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, அந்த எவ்வளோ ஆப்ஜெக்ட் உள்ளே போயிருக்குதோ அதுக்கு ஈக்குவலான ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்க, அதுக்கு ஈக்குவலான வெயிட்டுக்கான அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து மேலே ஆக்ட் ஆகும். அதுதான் வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஆர்கிமிடிஸ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா கிரீக் சயின்டிஸ்ட். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் கொண்டு வந்தார். அதனால தான் இது ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படின்றோம். ஸோ ஒன் டே வந்து அவர் ஒரு பாத் டப்பில் குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது அது ஓவர் ஃப்ளோ ஆகுது. ஸோ அது வந்து என்ன பண்ணார், அதை நிறுத்திட்டு என்ன பண்ணார், ஸ்ட்ரீட்லேயே வந்து யுரேகா யுரேகா அப்படின்னு கத்திக்கிட்டே போகிறார். ஸோ யுரேகா அப்படின்னா நான் கண்டுபிடித்து விட்டேன், நான் வந்து என்னது ஒரு உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு அது தெரிஞ்சிடுச்சு, எனக்கு அது தெரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, கண்டுபிடிச்சிட்டே போறாரு. சோ இந்த knowledge தான் வந்து நிறைய இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா யூஸ் ஆகுது, ஓகேவா. ஸோ ஹிஸ் ஒர்க்ஸ் ஆன் த ஃபீல்ட் ஜியோமெட்ரி அண்ட் மெக்கானிக்ஸ் மேட் ஹிம் ஃபேமஸ். ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லிவர்ஸ் புல்லீஸ் வீல்ஸ் ஆக்சில் ஹெல்ப் இன் த கிரீக் ஆர்மி இன் இட்ஸ் வார் வித் ரோமன் ஆர்மி. ஸோ இதெல்லாம் இந்த இவருடைய இன்வென்ஷன்ஸ் அண்டு ரிசர்ச் அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கிமெடிக் பிரின்சிபல் வந்து நிறைய அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. அதில் மெயின் வந்து டிசைனிங் ஷிப்ஸ், இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து டிசைனிங் சப்மரைன்ஸ். அடுத்தது லாக்டோமீட்டர்ஸ்னால் பாலில் எந்த அளவு தண்ணி கலந்துருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா வந்து லாக்டோமீட்டர்ஸ். ஸோ லாக்டோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலில் எந்த அளவுக்கு தண்ணி கலந்துருக்கு. ஸோ கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டோர்லலாம் வச்சுருப்பாங்க, ஓகேவா. ஸோ பாலில் எவ்வளோ வாட்டர் கலந்துருக்கு அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறது. அதே மாதிரி லிக்யூடோடைய டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஹைட்ரோமீட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலுடைய அப்ளிகேஷன்ஸ் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேராகிராஃபில் இருக்கிற ஆன்சர்ஸ்லாம் எழுதணும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டோடைய டென்சிட்டியை ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டோடைய டென்சிட்டி கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டினா இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் டு த டென்சிட்டி ஆஃப் த ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னா வாட்டர் கூட தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுவோம். வாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஏரோட டென்சிட்டி என்ன, வாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது கோல்டோடைய டென்சிட்டி என்ன. ஸோ அந்த மாதிரி வாட்டர் கூட தான் நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம், ஓகேங்களா.
ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷியோ கிடையாது, ஏன்னா டென்சிட்டி பை டென்சிட்டி, ஏன்னா இதுக்கு வந்து கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், இதுக்கும் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து யூனிட்லாம் என்னது கிடையாது, ஓகேவா? ஸோ வாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது, இப்போ வாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி, இப்போ பெட்ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலுடைய டென்சிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலுடைய டென்சிட்டி இப்போ பங்க்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் 746 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அதே மாதிரி வாட்டருடைய டென்சிட்டி நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இப்போ இதுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டி வேணும் அப்படின்னா, நம்ம டென்சிட்டி ஆஃப் பெட்ரோல், பெட்ரோலுடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி வேணும் அப்படின்னா பெட்ரோலோடைய டென்சிட்டியை நம்ம என்ன பண்ணணும், வாட்டரோடைய டென்சிட்டி கூட டிவைட் பண்ணோம். அப்போ 746 நீங்கள் 1000 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.7 வரும். அப்படின்னா என்னென்னா 0.7 times வந்து பெட்ரோலோடைய டென்சிட்டி எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது வாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது, ஓகேவா? ஸோ டென்சிட்டி இஸ் த சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் மாஸ் பர் யூனிட் வால்யூம். இது டென்சிட்டியோட டெஃபினேஷன். டென்சிட்டியோட யூனிட் வந்து கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், அதுவும் நான் சொல்லியாச்சு. த டென்சிட்டி ஆஃப் த கிவன் சப்ஸ்டன்ஸ் அண்டர் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் ரிமைன் சேம். ஓகே, டென்சிட்டி வந்து எப்பயுமே வந்து என்ன அது மாறாது. வாட்டரோடைய டென்சிட்டி எல்லா இடத்துலையுமே 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூபில் தான் இருக்கும். இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் த டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ். ஆமாம், வேறு வேறு சப்ஸ்டன்ஸ்க்கு வேறு வேறு டென்சிட்டி இருக்கும். கோல்டோடைய டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா 19,300 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், வாட்டருடைய டென்சிட்டி 100 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். த டென்சிட்டி ஆஃப் எ கிவன் சாம்பிள் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கேன் ஹெல்ப் அஸ் டு டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் பியூரிட்டி. ஸோ அதோடைய பியூரிட்டியை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி யூஸ் பண்ண போகிறோம். இட் இஸ் ஆஃபன் கன்வீனியன்ட் டு எக்ஸ்பிரஸ் த டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் கம்பேரிசன் வித் தட் ஆஃப் வாட்டர். ஸோ த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டு த டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்ன அப்படின்னா, டென்சிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ், நீங்கள் எந்த சப்ஸ்டன்ஸுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறீங்களோ அதை மேலே போட்டுக்கிட்டு ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸோடைய டென்சிட்டியை கீழே போட்டுக்கணும். டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ், அது நம்ம வாட்டர் எடுத்துக்குவோம். ஸோ வாட்டர், ஸோ அதுக்கு தான் இப்போ நான் பெட்ரோலுக்கு கண்டுபிடிச்சி காமிச்சேன் இல்லையா. ஸோ பெட்ரோலோடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேணும்னா 0.57 times, ஓகேவா? 0.7 times பெட்ரோலுடைய டென்சிட்டி வந்து 0.7 times ஆஃப் வாட்டர். அப்போ பெட்ரோலில் வந்து கம்பேர் பண்ணும்போது வாட்டரோடைய டென்சிட்டி அதிகம். அதே மாதிரி எல்லா ஆயிலுமே வந்து மேக்ஸிமம் வாட்டரோட டென்சிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை வாட்டரில் அந்த ஆயில் ஊற்றுனீங்க அப்படின்னா தண்ணி மேலே என்ன ஆகுது, ஆயில் மிதக்குது, ஓகேவா? வாட்டரை கம்பேர் பண்ணும்போது ஆயிலுக்குலாம் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து ஆயில் வந்து தண்ணியில் மிதக்குறதுக்கு ரீசன், ஓகேவா? ஸோ டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், இதோட யூனிட் வந்து கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். டென்சிட்டி ஆஃப் வாட்டர், இதோட யூனிட் வந்து கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அப்போ இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். அப்போ இதுக்கு ரேஷியோன்றதால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் கிடையாது. ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு யூனிட் கிடையாது. ரிலேட்டிவ் டென்சிட்டினா ஒரு சப்ஸ்டன்ஸோடைய டென்சிட்டியை ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸோடைய டென்சிட்டி கூட கம்பேர் பண்ணுறது. இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் டு த டென்சிட்டி ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ் ஆர் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ அப்போ இதுக்கு யூனிட் கிடையாது, ஓகேவா? ஸோ சின்ஸ் த ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் ரேஷியோ, ஸோ இட் ஹாஸ் நோ யூனிட். ஸோ இது வந்து ஒரு ரேஷியோன்றதால இதுக்கு என்ன கிடையாது, யூனிட் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளம் பாருங்கள். ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சில்வர் இஸ் 10.8. ஸோ சில்வருடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி கொடுத்துருக்குறாங்க 10.8. த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 10³ கிலோகிராம் மீட்டர் கியூப், கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். வாட்டருடைய டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு
10 இது வந்து ரோ பார் டென்சிட்டி வந்து எதால டினோட் பண்ணுவாங்க அப்படினா டென்சிட்டி இஸ் டினோட்டட் பை ரோ ஓகேவா சோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னா ரோ W டென்சிட்டி ஆஃப் மெர்குரினா ரோ HG டென்சிட்டி ஆஃப் அயன்னா ரோ F இந்த மாதிரி போடுவாங்க சோ உங்க வாட்டரோட டென்சிட்டி 10 பவர் 3 கிலோகிராம் மீட்டர் பவர் -3 இந்த 10 பவர் 3 வேணா நாம 1000 கிலோகிராம் மீட்டர் பவர் -3 So what is the density of silver? So silver oda density enna in SI unit. SI unit la ketirukanga. So relative density. Adhuk formula enna? Density of silver. Unga silver kuduthadala silver potukanum. Divided by density of water. Adhavadhu endha idhukku neenga relative density kandupidikka poringalo. Andha relative density vandhu. எதுக்கு கண்டுபிடிக்க போறீங்களோ அதோட டென்சிட்டியை வாட்டரோட டென்சிட்டி கூட டிவைட் பண்ணோம் இப்போ உங்களுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் பெட்ரோல் வேணும்னு வெச்சுக்கோங்களே பெட்ரோலோட ரிலேட்டிவ் டென்சிட்டி வேணும்னா பெட்ரோலோட டென்சிட்டியை வாட்டரோட டென்சிட்டி கூட டிவைட் பண்ணனும் மெர்குரியோட ரிலேட்டிவ் டென்சிட்டி வேணும்னா மெர்குரியோட டென்சிட்டியை வாட்டரோட டென்சிட்டி கூட divide பண்ணனும் so அதுதான் இப்போ இங்க அந்த மாதிரி வந்து silver உடைய relative density கொடுத்திருக்காங்க so silver உடைய relative density க்கு என்ன formula silver உடைய density by water உடைய density so இது வந்து 10.8 அப்படினு கொடுத்திருக்காங்க relative density கொடுத்துட்டாங்க problemல silver உடைய density என்னன்னு கேக்குறாங்க water உடைய density வந்து 1000 கொடுத்திருக்காங்க அந்த 1000 வேணா அங்க multiply பண்ணிக்கலாம் அப்ப density of silver is equal to 10.8 into 1000 so appo inda or zero ku inda point or digit move aidum appo 108 rendu zero so idha da vandu pathina silver odaya density appo the density of silver is equal to 10800 unit vandu pathina kilogram meter power -3 okay va so idha vandu pathinga appadina 10 power 3 வர மாதிரி எழுதணும் அப்படினா 10.8 into 10 power 3 னு போட்டுக்கலாம் 10 இங்கே இது வந்து வேல்யூவா எழுதணும்னா அப்படி எழுதிக்கலாம் அப்படி இல்லனா 10.8 into 10 power 3 கிலோகிராம் per மீட்டர் கியூப் சோ இத வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராப்ளம் உடைய ஆன்சர் இதுவும் இப்படி எழுதிக்கலாம் இல்ல இப்படி எழுதிக்கலாம் ரெண்டுமே கரெக்ட் தான் இப்படி தான் எழுதணும் அப்படி தான் எழுதணும்லாம் கிடையாது ரெண்டுமே கரெக்ட் தான் நீங்க நல்லா பாருங்க so relative density of water வந்து 10 silver வந்து 10.8 கொடுத்திருக்காங்க அப்படினா இதோட மீனிங் என்னன்னா வாட்டரை விட இதோட டென்சிட்டி வந்து 10 டைம்ஸ் அதிகமா இருக்குது அப்படினு அர்த்தம் ஓகேவா so relative density of silver வந்து 10.8 அப்படினா இதோட டென்சிட்டி வந்து வாட்டரை விட எத்தனை டைம் அதிகமா இருக்குது 10.8 டைம்ஸ் ஆல்வே ஆல்மோஸ்ட் 11 டைம்ஸ் வந்து சில்வரோட டென்சிட்டி வாட்டரோட டென்சிட்டியை விட அதிகமா இருக்குது இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேவா சோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த லெசன்ல இருக்கிற எல்லா கான்செப்ட்டுமே நம்ம கன்செப்ஷனலா படிச்சாச்சு சோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த உங்க फ्रेंड्सக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா ஓகே थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்